நம்மால யூடியூப்ல வீடியோ போடுறாரு. என்னண்ணா? இல்லை இல்லை, வரும் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி. ஸோ ரெகுலராக உங்களுடைய சப்போர்ட் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அது மாயா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆகட்டும், அண்ட் தென் சப்ளை ப்ராடக்ட் நம்மகிட்ட வாங்குறதாகட்டும், இல்லை கிளாஸ் அட்டன் பண்ணி அதன் மூலிமா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒர்க் ஆர்டர் வந்து நம்மகிட்ட கொடுத்து அதை சப்ளை பண்ணுறதாகட்டும், எல்லா ஒர்க்கையும் வந்து மாயா குரூப்புக்கு வந்து சப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஸோ மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி அஸ் மச் அஸ் பாசிபிள் எங்களால் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, தேங்க் யூ, தேங்க்ஸ் எல்லாட். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா யூ கேன் காண்டாக்ட் அவர். நான் ஆல்ரெடி உங்கள் நம்பர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுத்துருப்பேன், கீழே உங்களுக்கு ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும் நம்பர், உங்களுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் எப்போது, ஆஃப்ஷோர் கிளாஸ் எப்போது, எங்கள் டிஸ்ட்ரிக் எப்போ கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணிட்டுருங்க. ஸோ ரைட் நவ் என்னால் வந்து அதர் டிஸ்ட்ரிக் வந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய மைண்ட் செட்லேயோ இல்லை சுச்சுவேஷனும் இப்போ இல்லை. ஸோ அதனால் ஒன்லி கிளாஸ் வந்து இந்த டைரக்ட் கிளாஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் ஒன்லி இன் சென்னை ஒன்லி, சரிங்களா? ஸோ ஃபர்தர் டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும்போது என்னுடைய டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வில் கோ ஃபார் த கொஸ்டின் ஏரியா ரைட் நவ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சதீஷ்குமார் அப்படின்னு கேட்டிருக்காரு. சதீஷ்குமார், வி நார்மலி சென்ட் ஏ டாக்குமெண்ட் த்ரோ பேங்க் இஃப் த பேமெண்ட் டேர்ம்ஸ் இஸ் எல்சி பட் த டேர்ம்ஸ் இஸ் டிடி பேமெண்ட், இஸ் தேர் இஸ் ஏ பாசிபிலிட்டி டு சென்ட் த டாக்குமெண்ட் த்ரோ பேங்க், ப்ளீஸ் அட்வைஸ். ஓகே, இப்போ சதீஷ் என்ன கேட்குறாரு அப்படின்னாக்கா, டாக்குமெண்ட் வந்து எல்சி என்னும்போது டாக்குமெண்ட்டை வந்து பேங்க் டு பேங்க் அனுப்பலாம், அப்படி டிடி என்னும்போது டாக்குமெண்ட்டை வந்து எப்படி அனுப்புறது, இஸ் தேர் இஸ் பாசிபிலிட்டி டு சென்ட் த டாக்குமெண்ட் த்ரோ பேங்க், அதை வந்து பேங்க் மூலமா அனுப்பலாமா அப்படின்ற மாதிரி அவர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து பேங்க் மூலயமா தான் அனுப்பணும். ஸோ பேங்க் மூலயமா அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து எல்சின்னு போட்டிருக்கார் டேர்ம்ஸ் வந்து, அது நாட் ஓன்லி எல்சி, டிஏ, டிபி, எல்சி, இந்த மூணு ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸுமே யூ கேன் சென்ட் இட் டு த பேங்க், பேங்க் டு பேங்க் நீங்கள் அனுப்பலாம். ஸோ டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் டிடியோடைய நெசசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, வித்தின் டூ டேஸ், வித்தின் த்ரீ டேஸில் அமௌண்ட் உங்களுக்கு வருது அப்படின்னு வரும்பொழுது யூ கேன் சென்ட் த டாக்குமெண்ட் டு தெம் த்ரோ டிடி, சரிங்களா? அப்போ அந்த ஒர்க்கை வந்து எப்படி அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நோ நீட் டு சென்ட் இட் த்ரோ பேங்க், இது பேங்க் மூலயமா நீங்கள் அனுப்ப வேணாம். ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த டாக்குமெண்ட்டை வந்து எட்டு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அவருக்கு அனுப்பணும், இல்லையா? இந்த எட்டு டாக்குமெண்ட்ன்றது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இன்வாய்ஸு, பேக்கிங் லிஸ்ட்டு, பைத்தோ சானிட்டரி சர்டிஃபிகேட்டு, இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, பில் ஆஃப் லேடிங், அண்ட் தென் ஆரிஜின் ஆஃப் சர்டிஃபிகேட், ஷிப்பிங் பில்லு, இந்த ரிலேட்டட் மொத்தம் எட்டு டாக்குமெண்ட். அந்த எட்டு டாக்குமெண்ட்டில் இன்வாய்ஸ் அண்ட் பேக்கிங் லிஸ்ட்டு ரெண்டு உங்களுக்கு லெட்டர் பேட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, மீதி ஆறு டாக்குமெண்ட்டை வந்து உங்களுடைய சிஎன்எஃப் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாரு, மொத்தம் இந்த எட்டு டாக்குமெண்ட். இந்த எட்டு டாக்குமெண்ட் இருக்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு, தூத்துக்குடியிலேருந்து ஸ்ரீலங்காக்கு அனுப்புகிறேன்னு வச்சுக்கலாம், தூத்துக்குடியிலேருந்து ஸ்ரீலங்காக்கு அனுப்புறீங்க அப்படின்னா டிடி, மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து டிடி. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காக்கு அனுப்பும்பொழுது
தூத்துக்குடியிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறது இட் வில் டேக் அரவுண்ட் ஒரு 12 hours சிக்ஸ்டீன் ஹவர்ஸில் ஷிப்மெண்ட் போய் ரீச் ஆகிடும். அப்போ பேங்க் டு பேங்க் அனுப்புறது ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். அப்படி மோட் ஆஃப் பேமெண்ட் டிடியில் போகும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட்டை அந்த பில் ஆஃப் லேடிங் அனுப்பும்போது நீங்கள் வந்து நாங்கள் நார்மலாக எப்படி அனுப்புவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாங்கள் வந்து டிடின்னு போடும்பொழுது அதை வந்து சரண்டர் பிஎல் போடாமல், சரண்டர் பிஎல்னு ஒரு சீல் இருக்கும், சரண்டர் பிஎல்னு ஒரு சீல் வந்து கஸ்டம்ஸ் வந்து அது மேலே போட்டு கொடுப்பாங்க. அந்த சரண்டர் பிஎல் சீல் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி இன்வாய்ஸு, பேக்கிங் லிஸ்ட்டு, ஆரிஜினல் சர்டிஃபிகேட், சரண்டர் பிஎல் அந்த மட்டுமே இருந்தால் போதும், அவங்க வந்து அதை கஸ்டம்ஸில் காமிச்சு டிஓ காப்பி வாங்கி அதன் மூலிமா கண்டெய்னரை வெளியே எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, சரண்டர் பிஎல் போடாமல் அந்த 5 டாக்குமெண்ட்டு ரிலீஸ் பண்ணிடணும். ஸோ அப்போ கிளைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, கண்டெய்னரை ஸ்டஃபிங் பண்ணியாச்சு, ஸ்லாட்டில் அலோகேட் பண்ணியாச்சு, உங்களுக்கு வந்து பிஎல் காப்பியும் கொடுத்தாச்சுன்னா பிஎல் காப்பி எப்போ வரும், ஷிப்மெண்ட் மூவ் ஆனதுக்கப்புறமா தான் வரும். அப்போ லோடு அலோகேட் பண்ணியாச்சு, ஷிப்பு மூவ் ஆகிடுச்சு, இந்த கண்டெய்னரில் இந்த சீல் நம்பரில் இந்த கண்டெய்னர் வந்துகிட்டு இருக்குது, அவரை பொறுத்த வரைக்கும் லோடு ஆகிடுச்சு, உங்களை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் அவர் கொடுத்துட்டாக்க நீங்கள் திருப்பி அந்த பிஎல் காப்பியில் சரண்டர் பிஎல் சீலை போட்டு நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துடலாம். புரியுதுங்களா? அப்போ சரண்டர் பிஎல் சீலை போடுறதுக்கு முன்னாடி அவருடைய நீங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு, சார் டாக்குமெண்ட் போட்டாச்சு, சரக்கு அமிச்சாச்சு, அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட்டை போடுவார் த்ரோ டிடி. த்ரோ டிடியில் போடும்போது வித்தின் ஒரு 8 hoursக்குள்ளே அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். கிரெடிட் ஆன உடனே நீங்கள் சிஎன்டிஎஃப் ஏஜென்ட்டை சொல்லிவிட்டு அகைன் அந்த பிஎல் காப்பியில் சரண்டர் பிஎல் சீல் போட்டு அது ஒன்ஸ் அகைன் அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸுக்கு கொடுத்துட்டு டிஓ காப்பி ரிலீஸ் பண்ண சொல்லிடலாம். டிஓ ரிலீஸ் பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த சாஃப்ட் காப்பியை வச்சு அவர் கண்டெய்னரை வெளியே எடுத்துடலாம். திஸ் இஸ் டிடி. ஸோ இந்த மாதிரி டிடி வரும்போது நோ நீட் டு கோ ஃபார் த பேங்க். பிகாஸ் த ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஒரு ஸ்பெஷல் ஏரியாஸ் மூலமா நீங்கள் ஒர்க்கில் ஹேண்டில் பண்ணும்போது யூ கேன் ஹேண்டில் திஸ் டிடி. ஸோ பர்டிகுலராக அந்த டிடி வந்து எங்கே கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் மால்தீவ்ஸ் தான் டிடியோடைய மோட் ஆஃப் பேமெண்ட் நிறையா கேட்பாங்க. ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் யுவர் கொஸ்டின் சதீஷ்குமார். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து விக்னேஷ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, மே நோ எக்ஸ்போர்ட்டிங் கம்ஸ் அண்டர் த ஒன்லி ட்ரேட் செக்டர் ஆர் வி கேன் இன்க்ளூட் இன் சர்வீஸ் செக்டர் டூ? ஐ வாண்ட் டு நோ தட் சர்வீஸ் ஆர் ட்ரேடிங் செக்டர், மை ப்ராடக்ட்ஸ் இஸ் மரைன் ப்ராடக்ட். ஓகே, இப்போ விக்னேஷ் என்ன கேட்குறாருன்னா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இது வந்து ட்ரேடிங்காக இல்லை சர்வீஸ் செக்டரான்ற மாதிரி கேட்டிருக்காரு. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இஸ் என்டையர்லி ட்ரேடிங் தான், பிஸ்னஸ் தான் அது, இதில் சர்வீஸ் பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லை. சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 50% சர்வீஸ், 50% ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிறது நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது, இந்த மீட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறது. பிகாஸ் நான் சர்வீஸும் கம் பிஸ்னஸும் அதில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ன்றது உங்களுக்கு வந்து ட்ரேடிங் தான், 10% ட்ரேடிங் தான், அதில் சர்வீஸ் எதுவும் கிடையாது. சர்வீஸ் என்ன அப்படின்னு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, குட் குவாலிட்டி. ஸோ அதுதான் வந்து மாயா குரூப்போடைய ஃபார்முலா. அதை கூட நான் போன வாரம் யூடியூப்பில் சொல்லியிருந்தேன், தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் இன் த குவாலிட்டி, அதுதான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டோம். ஸோ விக்னேஷ், திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் யுவர் கொஸ்டின், திஸ் இஸ் நாட் சர்வீஸ், திஸ் இஸ் என்டையர்லி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். அண்ட் ஒன் மோர் திங், வந்து ப்ராடக்ட் வந்து மரைன் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காரு. ஸோ மரைன் ப்ராடக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து எம்பட்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அது என்ன எம்பட்ன்ற சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து மொத்தம் 34 வெரைட்டிஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட், ஆர்சிஎம்சி இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட். இந்த மாதிரி மரைன் ப்ராடக்ட்டில் பண்ணும்போது, ஃபிஷ் பண்ணும்போது, ப்ரான் பண்ணும்போது, அதுக்கு பர்டிகுலராக யூ கோயிங் டு கெட் ஏ சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஆர்சிஎம்சி. அந்த சர்டிஃபிகேட் பேர் தான் எம்பட். அந்த எம்பட் சர்டிஃபிகேட்டை பண்ணிவிட்டு அப்போ என்னென்ன பண்ணணும், ஐ கோடு அண்ட் தென் எம்பட் சர்டிஃபிகேட் வாங்கணும். வாங்கிட்டு தென் யூ கேன் டூ த மரைன் ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான ஒர்க்கை பண்ணலாம். அதுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் விக்னேஷ் நீங்கள் வந்து மீட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள், வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. ஓகே, தேங்க்யூ, பை. அண்ட் தென் மணின்னு சொல்லிட்டு ஒரு சார் ஒருத்தர் தமிழில் ஒரு க்வெஸ்சன் பண்ணியிருக்கார். எதிர்மறையை வைத்து பயம் காட்டும் இந்த சமுதாயத்தில் எதிர்மறை எவ்வாறு தாண்டி வருவது என்று சொல்லிக் கொடுப்பது மிகவும் அருமையான விஷயம். வீடியோ மிகவும் அருமையாக உள்ளது, உங்கள் மனசு போல் உள்ளது என்றது சுத்தமாக உள்ளதுன்னு போட்டிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் மாதிரி ஆன்சர் போட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதுதான் ஃபேக்ட்டும் கூட. ஸோ எதிர்மறையை வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறது எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்லா இருக்காது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இதில் இருக்குது. அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸை எப்படி பாசிட்டிவாக கொண்டு வர்றதுன்றது தான் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் என்னுடைய வீடியோஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பாருங்கள். இன்னும் சில பேர் கூட கேட்கும்போது கூட, என்கிட்ட சார் உங்கள் வீடியோலாம் நான் பார்த்துட்டேன், ஐ ஹோப் இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் மீ டு டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், எனக்கு இதுவே போதும் அப்படின்ற மாதிரிலாம் கூட நினைக்கிறீங்க. ஸோ நம்ம எகன் அண்ட் அகன் ரிப்பீட்டபிளாக சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து வீடியோஸில் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஜிக்ஸாக்காக இருக்கும். என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்களோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் நான் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் இப்போ கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி எதை பண்ணணும், அதுக்கப்புறம் எதை பண்ணணும், அதுக்கப்புறம் எதை பண்ணணும், இதை மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட போயிட்டுருப்போம். ஸோ கிளாஸ்லேயே கூட சில பேர் வந்து, நான் காலையில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 hour கூட இருக்காது. ஸோ
ஓகே சார் ஹவு டு சென்ட் த சாம்பிள் அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் சார் ஜம்ப்பாக வேணாம், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம், இதை முடிச்சுட்டு சாம்பிளிங் போகும்போது நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3:00 கிட்ட நான் சாம்பிளிங் கிட்டே வந்துடுவேன். அப்போ சாம்பிளிங் பார்த்துட்டு அந்த ரிலேட்டட் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு வருவேன். ஸோ அதுக்காக நான் சொல்கிறது என்னென்னா, இட்ஸ் பெட்டர் டு அட்டெண்ட் ஏ கிளாஸ், ஐ நெவர் ஃபோர்ஸ் ஏ ஸ்டூடெண்ட்ஸ். நான் எல்லோரும் வந்து மீட்டாவிலேயே அட்டன் பண்ணுங்கள், மீட்டாவில் அட்டன் பண்ணால் தான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பண்ண முடியலன்னு நான் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி எங்கே கிளாஸ் எடுக்கிறாங்களோ ஆஸ் பர் யுவர் விஷ், உங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. பட் ஏதாவது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு தென் யூ வில் டூ த பிஸ்னஸ், தட் இஸ் சேஃப்டி ஃபார் யூ. பிகாஸ் உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க, நாட் ஓன்லி மீட்டாக எல்லாரும் கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் என்ன, அதில் நெகட்டிவ் திங்ஸ் என்ன இருக்குது, எந்த மாதிரி அனுப்புறது, எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வாங்கும்போது என்னென்ன கேட்டகரியில் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும், எப்போ உங்களுக்கு வந்து பேங்க்கில் லோன் வாங்கலாம், அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் டீட்டெயில்ஸும் சொல்லித்தரும்பொழுது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ மணி சார். அண்ட் தென் நசீம் ரஹ்மான் சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவர் என்னென்ன அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஓகே, அண்ட் தென் நசீம் வந்து இந்த ப்ளீஸ் டூ ஏ டீட்டெயில் வீடியோ அபவுட் ECGCன்னு கேட்டிருக்காரு. நசீம் இது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், நசீம் ECGC சொல்லியிருக்கேன், ECGCயில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சிங்கிள் ஷிப்மெண்ட் பாலிசி சொல்லியிருக்கேன், ஒரே ஷிப்மெண்ட்டில் வந்து ஒரு கன்சைன்மெண்ட் பண்ணுறது. அண்ட் தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா BCR ஒன்று சொல்லியிருக்கேன், ஒரு பாலிசியில் வந்து என் நம்பர் ஆஃப் கன்சைன்மெண்ட் ஒரே ஒரு கிளைண்ட்டுக்கு 1 இயரில் பண்ணுறது. மூணாவது பார்த்திங்க அப்படின்னாக்க என் நம்பர் ஆஃப் கிளைண்ட்டுக்கு என் நம்பர் ஆஃப் கன்சைன்மெண்ட் பண்ணுறது. இது மாதிரி 3 வெரைட்டிஸ் இருக்குது, இது லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன். பர்டிகுலராக ECGCக்குனே ஒரு யூடியூப் கூட இருக்குது நஜீம், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை பாருங்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ பை. அண்ட் தென் இம்டியாஸ் இர்கான் இர்ஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் பண்ணியிருக்காரு, பங்காளதேஷ்லேருந்து. ஐ எம் ஃப்ரம் பங்காளதேஷ், ஐ ரெகுலர் வாட்ச் யுவர் வீடியோஸ், ஐ எம் ஏ ஃபேன், அ கிரேட் ஃபேன். ஓகே தேங்க்யூ இக்ரம். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் வித் பிக் இன்வெஸ்ட்மெண்ட், ஐ வாண்ட் டு லேர்ன் இந்த ப்ராக்டிக்கலி எக்ஸ்போர்ட் ஃபஸ்ட் டைம் இன் இன்வெஸ்ட்மெண்ட், மினிமம் MOQ போட்டிருக்க, மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி ஷிப்மெண்ட். ஸோ வாட் ப்ராடக்ட் ஐ கேன் டூ தட், வாட் இஸ் த மினிமம் லோயர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த டேக்கிங் ஏ ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. வெயிட்டிங் ஃபார் யுவர் கைண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஓகே இம்டியாஸ், ஸோ திஸ் இஸ் மை ரிப்ளை டு யூ. ஸோ அவசர் கோயிங் டு செலக்ட் த கமாடிட்டி பேஸ்ட் ஆன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட், பிகாஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 7 lakhs to 10 lakhs, யுவர்சல் கோயிங் டு செலக்ட் த கேஷ்யூஸ், சில்லி அண்ட் அதர் திங்ஸ். இன்கேஸ் இஃப் இட் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 3 lakhs to 5 lakhs, யுவர்சல் கோயிங் டு செலக்ட் த ஆனியன், பொட்டேட்டோ, கிரீன் சில்லி, சம்திங் லைக் தட். அதர்வைஸ் யுவர்சல் கோயிங் டு டூ த கேஷ்யூஸ் ஆல்சோ, பட் அவர் த டைம் யூ கோயிங் டு செலக்ட் த டைப் ஆஃப் குவான்டிட்டி, குவான்டிட்டி இன் த சென்ஸ் 2 tons, 4 tons, 3 tons, சம்திங் லைக் தட், இன்ஸ்டெட் ஆஃப் LCL அண்ட் FCL. ஸோ இட் திஸ் டைம் யூ இஸ்இல் கோயிங் டு நோ அபவுட் LCL, வாட் இஸ் அ மீன் ஃபார் LCL அண்ட் FCL. FCL மீன் ஃபுல் கண்டெய்னர் லோட், LCL மீன் லெஸ் தென் கண்டெய்னர் லோட். ஸோ இன்கேஸ் MTS கோயிங் டு டூ லெஸ்ஸர் அமௌண்ட் ஃபார் த ப்ராஜெக்ட் இன் த சென்ஸ் யூ கோயிங் டு செலக்ட் த LCL லெஸ் தென் கண்டெய்னர் லோட், யூ கோயிங் டு செலக்ட் 2 tons or 4 tons ஃபார் த ப்ராஜெக்ட். ஸோ சிமில்டேனியஸ்லி யுவர் ப்ராஃபிட் ஆல்சோ வெரி லெஸர் அஸ் கம்பேர்ட் டு த FCL. ஓகே, திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் யுவர் கொஸ்டின் MTS. ஸோ ஆஸ் பர் யுவர் கமாடிட்டி, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கமாடிட்டி, யூ கேன் செல இன்வெஸ்ட் யுவர் அமௌண்ட். ஓகே, வில் மீட் ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே தேங்க்யூ பை, தேங்க்ஸ் அலாட். ஏதோ முக்கியமான விஷயம்னு எக்ஸ்போர்ட் பிசினஸ் தொடங்கலாம்னு இருக்கேன், ஆனா டவுட்ஸ் நிறைய இருக்கு. அப்ப உடனே மீட்டாவுக்கு போங்க. மீட்டாவா? எஸ், மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி. எக்ஸ்போர்ட் தொழில் தொடங்கி சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து லைசன்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஆர்டர் வாங்குறதுக்கும் கைட் பண்றாங்க. மீட்டால ஜாயின் பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டரா உருவாகுங்க. மீட்டா, உறுதியான அஸ்திவாரம், உத்தரவாதமான எதிர்காலம்.